Hi friends, welcome to Annam's World. இன்னைக்கு இந்த வீடியோல நார்த்தங்காய் வச்சு ஊறுகாய் எப்படி போடலான்னு பார்ப்போம். இப்போ நார்த்தங்காய் மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்குது, வாங்கி போட்டு வச்சுக்கோங்க. நீங்க என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு ஹாய் போட்டீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நார்த்தங்காயெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கணும். அதில் மண் தூசிலாம் இருந்தால் போகிறதுக்கு கழுவிக்கணும். கழுவினதை எடுத்து நல்லா ஒரு கிச்சன் டவலில் நல்லா தொடச்சிக்கணும். ஈரம் இருந்தால் வந்து ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால் ஈரமே இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே காய விட்டுறணும். காஞ்ச பிறகு தான் வந்து நம்ம ஊறுகாய் போடணும். இப்போ கழுவின நார்த்தங்காயெல்லாம் நறுக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு பாதியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அப்புறம் அதையும் வந்து பாதியாக நறுக்கிக்கணும். ஏன்னா நார்த்தங்காய் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். நல்ல ஷார்ப்பான கத்தியில் நறுக்கிறதுனா நறுக்குங்க, இல்லை அருகாமனையில் கூட நறுக்கிக்கலாம். நறுக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக, இல்லை சின்னதாக வேணும்னா சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா நார்த்தங்காயும் கட் பண்ணிக்கணும். இப்போ எல்லா நார்த்தங்காயும் நறுக்கியாச்சு. நார்த்தங்காயை வந்து தட்டில் தான் நறுக்கினேன், ஏன்னா இவ்வளோ ஜூஸ் இருக்குது இல்லையா, அதனால் கட்டையில் நறுக்கணும்னா ஜூஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். இந்த கொட்டைகளெல்லாம் எடுத்துட்டு ஜூஸை மாத்திரம் அந்த நார்த்தங்காயில் போட்டுக்கணும். கொட்டை இருந்தால் கசக்கும், அதனால் வந்து விதைகளையெல்லாம் எடுத்து போட்டுடணும். இதை தூக்கி போட்டுடலாம். நீங்கள் மண் வச்சுருந்தீங்கன்னா முளைக்க வச்சா கூட அது நல்லா செடியாக முளைக்கும். இந்த ஜூஸை அதில் அப்படியே நார்த்தங்காயில் உள்ள விதைகளையும் பொறுக்கி எடுத்துகிட்டு இந்த விதையிலெல்லாம் தூக்கி போட்டுறணும். இது எதுக்கும் யூஸ் ஆகாது. இப்போ நார்த்தங்காயெல்லாம் அலந்து அதுக்கு உப்பு போடணும். சிலருக்கு வந்து கண் பார்வையிலே உப்பு போட தெரியும், அப்படி இருக்கவங்க உப்பு போட்டுக்கலாம். அவங்களாவே தெரியாதவங்க இந்த நார்த்தங்காயை அலந்துக்கணும். அலந்த நல்லா அமுக்கி அமுக்கி அலந்துக்கணும். 4 கப்பு, நீங்கள் எந்த கப்புனாலும் சரி, நான் இப்போ ஆளாக்கில் அளக்கிறேன். 4 அளாக்கு நார்த்தங்காய் இருந்ததுன்னா 1 அளாக்கு உப்பு போடணும். அதுதான் வந்து கணக்கு. சில சமயம் புளிப்பு அதிகமாக இருந்தால் உப்பு கூட வேணும், அது அப்புறம் பார்த்துட்டு கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ ஜூஸ் இருக்குது பாருங்கள் தட்டில், அதை வந்து கீழே ஊற்றிட வேண்டாம். அதை அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. நம்ம நார்த்தங்காயில் உப்பு போட்ட பிறகு இந்த ஜூஸை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 இருந்தது இல்லையா, அதுக்கு 1 அளாக்கு உப்பு போட்டுக்கிறேன். 4 அளாக்கு நார்த்தங்காய் இருந்தது. உப்பில் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அது ஊறுகாயில் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச உப்பு மஞ்சப்பொடியும் நார்த்தங்காயில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நார்த்தங்காயை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு மூடியால் மூடி அப்படியே வச்சிடணும். காலையிலையும் சாயந்தரமும் டெய்லி வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். 1-7 நாளைக்கு வந்து நல்லா ஊற விடணும். இந்த மாதிரி 7 நாளும் மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து கீழே உள்ளது மேலே உள்ளது எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா ஊறும். நீங்கள் ஒரு துணியில் வேடு கட்டி வெயிலில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், அது இன்னும் நல்லா சீக்கிரம் ஊறிடும். இப்போ 7 நாள் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள் ஊறுகாய் நல்லா அப்படியே ஊறிடுச்சு. அந்த ஜூஸ் எல்லாம் கூட அப்படியே தேன் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி திக்காக ஊறணும், அது வரைக்கும் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாப்பொடி போட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். இதில் வந்து மொத்தமாக தாளிச்சிடக்கூடாது, வேணுங்கிற அளவு தான் எடுத்துக்கணும். ஏன்னா மொத்தமாக தாளிச்சிட்டிங்கன்னா அப்புறம் எண்ணெய் ஸ்மெல் அடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுக்கிட்டு வேணுங்கிறச்ச கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஊறுகாய் போட்டுக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், புது ஊறுகாய் மாதிரியும் இருக்கும். இப்போ நான் இந்த கிண்ணத்தில் எனக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஊறுகாய்க்கு 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் வெறும் வாணலியில் நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு நுணுக்கி போட்டால் தான் ஊறுகாய் வாசமாக இருக்கும். சும்மா நுணுக்கி போட்டோன்னா அவ்வளோ வாசம் இருக்காது. இப்போ இதை வந்து நான் ஒரு இடிக்கல்லில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக இடிச்சுக்கணும். இடித்து ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் ஊறுகாய் நல்லா வாசமாக இருக்கும். பெருங்காயப்பொடி 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அப்புறம் இப்போ நுணுக்கின வெந்தயப்பொடி அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி 2 ஸ்பூன் அளவு. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவு கடுகு,
நிறைய எண்ணெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் எடுத்திருக்க அளவுக்கு நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு பார்த்து எண்ணெய் ஊற்றிக்கங்க. அப்புறம் கடுகையும் போட்டு நல்லா கடுகு பொரியணும். பொரியாமல் போட்டக்கூடாது, பொரிஞ்சால் தான் வந்து ஊறுகாய் நல்லா வாசமாக இருக்கும். பொரிஞ்சதை வந்து எடுத்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஊறுகாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், நம்மளுடைய நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்து ஊற்றணும் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஊறுகாயில் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எண்ணெய் மிதக்குது பாருங்கள் மேலே, அது எல்லாத்துலேயும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண ஊறுகாயை க்ளீனான ஜாடியிலையோ இல்லை வந்து கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை இந்த மாதிரி செராமிக் பாத்திரங்கள்லையோ தான் எடுத்து வைக்கணும். அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். எப்பவும் யூஸ் பண்ணுறச்ச காஞ்ச ஸ்பூனு தான் யூஸ் பண்ணணும். ஈரமான ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும். நீங்கள் நிறையா செஞ்சீங்கன்னா ஒரு பெரிய ஜாடியில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன பாட்டிலில் டெய்லி யூஸ்க்கு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அப்படியே எடுத்து வெளியில் வச்சுட்டு அதில் ஸ்பூனை போட்டு போட்டு எடுத்திங்கன்னா ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் ரொம்ப உடம்புக்கு நல்லது, பித்தத்துக்கு நல்லது. இப்போ தான் கிடைக்குது, எல்லோரும் வாங்கி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.